ஒரு வெப்சீரீஸ் இல்லை ஒரு சினிமா இல்லை ஒரு ஷார்ட் ஃபிலிம் இல்லை ஏதோ ஒரு கருமம் நம்ம ஒரு வீக்கெண்டு பார்க்குறோம் இல்லை பிஞ்சு வாட்ச் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம அதை ஏன் பார்க்குறோம்? இதை யார் இந்த தப்பு பண்ணியிருப்பா, இந்த கொலை யார் பண்ணியிருப்பா, இது ஒரு வேளை இவராக இருக்குமோ, இது இல்லை இது ஒரு வேளை அவராக இருக்குமோ, அந்த மாதிரி ஆனால் நம்மளை மூளையே கசக்க வைக்கிற சீரீஸ்கள் இருக்குது. அதே மாதிரி சே பரவாயில்லடா ஒன்றுமேல அடி இது நம்மளை சிரிக்க வச்சுட்டே இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரியான காமெடி, கிரேசி மோகன் டைப் ஆஃப் காமெடி சீரீஸும் நம்ம பார்த்துருக்கோம். காமெடிங்கிற பேரில் எதையோ ஒரு எட்டு எபிசோடுக்கு எடுத்து வச்ச சீரீஸ்லாம் நம்ம பார்த்துருந்தாலும் காமெடி இல்லாட்டி த்ரில்லர் இல்லாட்டி ஒரு ஃபீல் குட் இந்த மாதிரியான ஜேர்னரில் நம்ம நிறைய வெப் சீரீஸ் பார்த்துக்கிட்டே இருக்கோம். தமிழில், ஹிந்தியில், மலையாளத்தில், தெலுங்கில், இங்கிலீஷில்னு எல்லா ஓடிடிலையும் ஏதோ ஒன்று வரும், அதுக்கு சப்டைட்டிலோ இல்லை தமிழ் டப்பிங்கோ வச்சு நம்ம பார்ப்போம். சரி, இப்போ நம்ம பார்க்க போகிற சீரீஸ் வந்து ஹங்கமா அப்படிங்கிற சேனலில் வந்திருக்குது. மாயத்தோட்டா அப்படிங்கிறத அதோட பேர். அமித் பார்கவ் பிரியா பவனி சங்கர் கூட ஒரு பார்ட்னர் பண்ணியிருப்பார், டிவியில் சீரீஸில் வந்திருப்பார், அரண்மனை ஏதோ ஒரு பார்ட்டில் இவர் நடிச்சிருப்பார். ஸோ அமித் பார்கவ், குமரன் தங்கராஜன், சைத்ரா ரெட்டி இந்த மூவரும் முக்கியமான கதாபாத்திரங்கள் நடித்திருக்கும் ஹங்கமா அப்படிங்கிற ஓடிடி பிளாட்ஃபார்மில் மாயத்தோட்டா அப்படிங்கிற ரிலீஸ் ஆயிருந்துச்சு. சரி, எத்தனையோ ரிலீஸ் ஆகுது, இதுவும் ரிலீஸ் ஆகுது, நம்ம ஏன் காலை வச்சு பார்க்கக்கூடாது அப்படின்னு நான் வைக்கலான்னு போனேன். ஸ்டில் அதுக்கு முன்னாடி ட்ரெய்லர்லாம் பார்த்தப்பவும் வடிவேல் சார் சொல்லுவார்ல, டே அங்கே என்ன சிந்திருக்கு, என்ன இருந்தாலும் நீ சகலபாடி வச்சேனா வந்து விழுந்துருவே அப்படின்ட்டு, நீ என்னடா சொல்கிறது நான் வெப்பண்டா அப்படிங்கிற மாதிரியே நான் போய் காலை வச்சேன். பயங்கர அடி, ஒரு 6 எபிசோட், ஒரு எபிசோடும் 15 to 18 நிமிஷம் தான். ஏன்பா இது சேர்த்து வச்சா இது ஒரே ஒரு எபிசோடு தானே அப்படின்லாம் தோணுச்சு. ஆனால் நாங்கள் சீரீஸ் அப்படிங்கிறனால 6 எபிசோடாக தான் எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருந்தாங்க. மினிஸ்டரை கொண்டுடுறாங்க, அந்த மினிஸ்டருக்கு வந்து பாதுகாவலராக போயிருக்கிறவர் வந்து குமரன் தங்கராஜன். ஸோ அந்த மினிஸ்டர் எப்படி கொண்டாங்க, யார் கொண்டாங்க, ஏன் கொண்டாங்க அப்படிங்கிறப்போ ஒரு ஹோட்டலுக்குள்ளே வச்சு தான் மினிஸ்டர் கொள்கிறாங்க. துப்பாக்கியில் அப்படியே நெற்றி பொட்டியில் சுட்டி விடுகிறார்கள். அங்கே உள்ள ஒரு 12 பேர் இருக்காங்க. ஸோ அந்த 12 பேருக்குள்ளே யாரோ ஒருத்தர் தான் அதை கொலை பண்ணியிருக்கணும். ஹூ டன் இட் அப்படிங்கிற மாதிரியான அகதா கிறிஸ்தி இல்லை ஏதோ ஒரு கிறிஸ்டி இந்த மாதிரியெல்லாம் ஒரு த்ரில்லர் சீரீஸ் அப்படின்னு நம்ம நினச்சி பார்க்க ஆரம்பித்தோம் அப்படின்னா ஃபஸ்ட் எபிசோடில் நமக்கு தெரிஞ்சிருது சீரீஸில் யாருக்குமே நடிப்பு அப்படிங்கிறது ஷூட்டு போட்டாலும் வராது அப்படிங்கிறது. அப்புறம் அந்த மினிஸ்டர் ரோல் உண்மையாகவே ஒரு மினிஸ்டர் தானா, இவங்கெல்லாம் உண்மையாகவே போலீஸ் ஆஃபீஸரா, என்ன மாதிரியான கேரக்டருக்கு இவங்களெல்லாம் சூஸ் பண்ணாங்க, ஏதோ ஒன்று எடுத்து வைப்போம்ப்பா நம்ம வந்து ஒரு சீரீஸ் கமிட் ஆகிருக்கோம் அப்படிங்கிறக்காகவே எடுத்து வச்ச மாதிரியே ஒரு 6 எபிசோடும் இருந்தால் இப்படி இருக்கும். ஹாட் ஸ்டாரில் ஒரு படம் வந்திருக்கு, இதுக்கு மேலே நான் க்ளூ கொடுக்க விரும்பலை. ஸோ அந்த படத்தில் ஒரு கேரக்டர் இருக்கும், அவருக்கு வந்து சுத்தமாக நடிப்பே வந்திருக்காது, ஆனாலும் அவர் வந்து கஷ்டப்பட்டு அந்த 2.5 மணி நேரம் நடிச்சிருப்பார், நமக்கெல்லாம் பயங்கர சிரிப்பாக இருக்கும். அப்படியே வெப்சீரீஸில் இருக்கிற எல்லாருமே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தால் இப்படி இருக்கும். கே பேரை வச்சு ஒரு காமெடி எதுக்கு வருது அப்படின்னு தெரியாது, ஒரு கப்பல் எதுக்கு உட்காந்துருக்காங்கனே தெரியாது, அவங்கள வச்சு ஒரு காமெடி ட்ராக் போகும். ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஏன் கொன்னாங்க அப்படிங்கிறதுக்கான ரீசனே இருக்காது, அது தனியாக போகும். இதெல்லாம் பத்தாது அப்படின்ட்டு டிஜிபி, டிஐஜி, ஐஜி இந்த மாதிரி பெரும் பதவியில் இருக்கக்கூடிய 2 போலீஸ் ஆஃபீஸர், அந்த போலீஸ் டீமில் இருக்கிற யாரை பார்த்தாலுமே சிறப்பு போலீஸ் தானே நீங்கள் அப்படிங்கிற ஃபீல் வர மாதிரி, எந்த ஆங்கிலிருந்து பார்த்தாலுமே அவங்கள பார்த்தா ஐயோ போலீஸா இவங்க ரொம்ப பயங்கரமான ஆளாச்சே அப்படிங்கிற மாதிரி பயமே வராத மாதிரி, அப்பா அந்த 8 கொடுத்தா நான் போயிடுவேன்ல, இதே லுக்குள்ளே தான் அதில் இருக்கிற எல்லா போலீஸ் ஆஃபீஸருமே இருக்காங்க. அவங்களுக்குள்ளேயே காமெடி பண்ணுவாங்க, இது பண்ணுவாங்க, அவங்க நடிக்கிற எல்லா காமெடி சீனும் நமக்கு முறைக்கிற மாதிரி இருக்கும், அவங்க பண்ணுற எல்லா முறைக்கிற சீனும் நமக்கு சிரிப்பு வர மாதிரி இருக்கும். இதுதான் அந்த சீரீஸோட ப்ளஸ் பாயிண்ட். இதெல்லாம் தாண்டி நீ ஏன் அதை பார்த்த அப்படின்னு கேட்கலாம், பார்த்தேன் உங்களுக்கெல்லாம் சொல்லி புரிய வச்சு உங்களை காப்பாற்றணும் அப்படிங்கிறக்காக பார்த்தேன். ஒரு துப்பாக்கியை தூக்கி போட்டால் கேட்ச் பண்ணுற சீன், இது கூட ஒரே ஷாட்டில் வராது, துப்பாக்கி தூக்கி போடுறது ஒரு சீன், கேட்ச் பண்ணுறது ஒரு சீன். இன்னொரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து இப்படி நேராக போயிலாம் சுட மாட்டார், 2 சுற்றி இந்த காண்ட்ராவில் வந்து காண்ட்ரானூர் குட்டி கேம் இருக்கும், நீங்கள் 90s கிட்டே இருந்தால் தெரியும், 2 துப்பாக்கி வச்சு நேராக போயிட்டே இருப்பாங்க, லைஃப் குறைஞ்சிட்டே வரும். அந்த மாதிரி அமித் பார்கவும் குமரன் தங்கராஜனும் நேராக போய் தான் சுடுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒரு சைடிஸாக நினச்சி இந்த சீரீஸை பார்த்தீங்க அப்படின்னா செம ஃபன்னாக இருக்கும். வாய்ப்பு கிடைச்சா ஹங்கமால பாருங்க, நீங்கள் விழுந்து விழுந்து சிரிக்கலாம், அப்படி ஒரு காமெடியான சீரீஸ். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அது காமெடிக்கு எடுக்கப்பட்டதில்லை, அது ஒரு த்ரில்லர் சீரீஸ். நன்றி.